பிரியாணி நான்வெஜ் இல்லாத சண்டே என்ன சண்டே? ஸோ இந்த சண்டே நாங்கள் எங்கள் வீட்டில் சண்டே சமையலாம் என்ன செஞ்சோன்னா பிரியாணி சிக்கன் சால்னாலாம் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வரமிளகாய் மூணையும் அப்புறம் ரைஸ் எண்ணெய் 1.5 கப் அரிசியும் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சண்டே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூடவே ஒரு 1 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன், 4 கிராம்பு, 2 துண்டு ஏலக்காய், அப்புறமா 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் இப்போவே ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, பட் இருந்தாலுமே இந்த மாதிரி மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும், தெரிஞ்ச மாதிரி தெரியும், பட் அதுக்காக பயப்படுறாதீங்க, நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போது 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதில் 1 கைப்பிடி அளவு வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக நறுக்கினதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போனதும் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் வச்சு தான் நிறைய பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பண்ணி சொல்லி செஞ்சுருந்தேன். இப்போ இது கூடவே மிச்சம் இருக்கிற வெங்காயம், இந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் 1 கைப்பிடி போட்டோம், மிச்சம் இருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளியை நீள வாக்கில் அரிஞ்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போது அந்த ஊற வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகாயை வந்து அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும், ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு ட்ரை ஆன அப்புறமா நான் 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 1 கொதி வந்ததுமே அந்த அரிசி கழுவி அப்புறம் நல்லா சோக் பண்ண அரிசியில் 1/2 கப் அரிசி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தம் போட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூடவே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் சால்னா, தட்டுக்கடை ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா 4 கிராம்பு 4 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 கைப்பிடி அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதை எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 குக்கரில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை நான் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் அரைஞ்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணி மறுபடியும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுமே 1 தக்காளியை நீள வாக்கில் அரைச்சி அதையுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது பெரிய சைஸ் தக்காளி அப்படின்றதுனால 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தக்காளி சின்ன சைஸ்னால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் சால்னாக்க நீங்கள் நிறைய பீஸ் ஆட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் இருக்கிறதுல ஒரு சின்ன சின்ன பீசஸில் கொஞ்சம் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. நாலு விசில் வந்து 5 நிமிஷம் சிம்மில் வச்ச அப்புறம் இப்படி கொதிக்கும். கூடவே இந்த கோகனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ தண்ணி பாதி வத்துற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையுமே ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான சூப்பரான தட்டுக்கடை ஸ்டைல் சிக்கன் சால்னா ரெடி. ஸோ ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே அந்த சண்டே நாங்கள் சிக்கன் ஃப்ரையுமே செஞ்சுருந்தோம். ஸோ மதியம் லஞ்சுக்கு சண்டே சமையலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பளம், அப்புறம் பாயில்ட் எக், அப்புறமா சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணியிருந்தோம் அது, அப்புறம் இந்த ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. செம்மையாக இருந்துச்சு, சூப்பரான ஒரு லஞ்ச். ஸோ அதை போட்டுக்கிட்டோம். அண்ட் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா தட்டுக்கடை ஸ்டைலில் செஞ்ச அந்த சிக்கன் சால்னாவையுமே வச்சு சாப்பிட்டோம். சூப்பரான ஒரு சண்டே சமையலாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.